எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வந்து மேங்கோ ஐஸ்கிரீம் பண்ண போகிறோம். மேங்கோ ஐஸ்கிரீம் வந்து எப்படி பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி என்னோட வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, கூட தான் லைக் பண்ணி கிளிக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிவிடுங்க. மேங்கோ ஐஸ்கிரீமில் நம்ம முக்கியமான ரெண்டு பொருள் இல்லாமல் நம்ம வந்து ஐஸ்கிரீம் பண்ண போகிறோம். ஸோ வெண்ணெய் அப்புறமா மில்க் மேடு, இந்த ரெண்டு பொருளுமே ரொம்ப முக்கியம். ஸோ அது இல்லாமலையும் நம்ம வந்து ஐஸ்கிரீம் பண்ணி சாப்பிட்லாம். அதுவும் இல்லாமல் லாக்டவுன் டைமில் வந்து நமக்கு சில பொருள் கிடைக்காது இல்லையா, அதனால் அந்த பொருள் இருந்தால் தான் பண்ணணும்னு இல்லை, அது இல்லாமலையும் பண்ணி நம்ம சே டேஸ்டியாக சாப்பிட்லாம். ஸோ அது எப்படின்னு தான் நம்ம வந்து இன்றைக்கி காட்ட போகிறேன். வாங்க வெடிக்குள்ள போகலாம். ஃபஸ்ட்டு நான் பால் வந்து கொதிக்க வச்சாச்சு, இப்போ கொதிச்சிட்ருக்குது. இப்போ இந்த டைமில் நம்ம வந்து ஒரு மேங்கோ எடுத்து தோலெல்லாம் சேர்த்திட்டு நல்லா மிக்சியில் பேஸ்ட் போல் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். ரெண்டு ஸ்பூன் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். கோதுமை மாவு இருந்தால் கோதுமை மாவு எடுத்துக்கோங்க, அரிசி மாவு இருந்தால் அது கூட எடுத்துக்கோங்க. நல்லா இடியப்பம் மாவாக பார்த்து ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அப்புறமா சர்க்கரை எடுத்திருக்கேன், அது 3 கப் அளவு எடுத்திருக்கேன். இனிப்பு நிறையவே தேவைப்படும், அவ்வளோதான். நான் ஃபஸ்ட்டு வந்து நம்ம சர்க்கரையை அப்படியே கொட்டிக்கிறேன். நம்ம வந்து தண்ணி ஊற்றி நம்ம வந்து கலக்கி எடுத்துகிட்டு வந்துடணும். கோதுமை மாவு கலக்கி எடுத்துகிட்டு வந்துட்டேன், இப்போ அதில் ஊற்றிக்கிறேன். கட்டி இல்லாமல் கலக்கி எடுத்துகிட்டு வந்துட்டு அதில் ஊற்றிடுறோம். உங்களுக்கு ஐஸ்கிரீம் பண்ணுற எசன்ஸ் ஊற்றுறோம் அப்படின்னா இருந்துச்சுன்னா ஊற்றிக்கோங்க, இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ நான் சிம்பிளாக எதுவுமே இல்லாமல் நம்ம வந்து பண்ணி சாப்பிட்லாம். அடுத்தது மேங்கோ ஊற்றிட்டேன், மாங்காவை பழம் நம்ம பேஸ்ட்டாக அரைச்சோம் இல்லையே அதில் அப்படியே ஊற்றிட்டோம், அவ்வளோதான். இது நல்லா சுண்டி வர்ற வரைக்கும் கிண்டிக்கிட்டே இருக்கணும். சுண்டி வந்ததுமே நம்ம வந்து இறக்கிற வேண்டியதான். இப்போ நான் வந்து கொஞ்சோண்டு எசன்ஸ் ஊற்றிக்கிறேன், வெனிலா எசன்ஸ் தான் இது. ஸோ நல்லா கலருக்காக நான் லைட்டாக ஊற்றுறேன். சும்மா ஒரே ஒரு ட்ராப், அவ்வளோதான். இது அந்த லைட்டாக ஒரு லைட் எல்லோ கலர் கிடைக்கிறதுக்காக, அவ்வளோதான். நல்ல வாசனையாக இருக்கும், ஒரே ஒரு ட்ராப், அவ்வளோதான். இது நல்லா சுண்டி வந்ததுக்குமே நம்ம இறக்கி வச்சிடலாம். இப்போ நல்லா கிண்டிகிட்டே இருக்கலாம். ஐஸ்கிரீம் வந்து நல்லா சுண்டி வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து இதை ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வச்சிருந்தோம். ஸோ இது சூடாறினதுமே இன்னும் கொஞ்சம் இன்னும் கட்டியாயிடும். மேங்கோ ஐஸ்கிரீம் வந்து நல்லாவே சூடு ஆறிடுச்சுங்க. இப்போ வந்து நம்ம மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இதை அரைச்சிட்டு வந்துடலாம். ஐஸ்கிரீம் வந்து நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ வந்து இந்த மாதிரி ஐஸ்கிரீம் டப்பா உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஐஸ்கிரீம் டப்பாவில் இந்த மாதிரி சர்வ் பண்ணி வச்சுக்க வேண்டியதான், அவ்வளோதான். இதை வந்து நம்ம ஸ்ட்ராபெரியோட ஐஸ்கிரீம் டப்பா தான் இது, அவ்வளோதாங்க. இப்போ நான் வந்து இது ஊற்றி வச்சாச்சு. இப்போ இது வந்து ஃப்ரீசரில் 8 மணி நேரம் நம்ம வைக்க போகிறோம். 8 மணி நேரம் வச்சதுக்கப்புறமா நம்ம இதை எடுத்து நான் காமிக்கிறேன். ஸோ 8 மணி நேரம் நம்ம வந்து ஃப்ரீசரில் வச்சிடலாம். நம்ம மேங்கோ ஐஸ்கிரீம் ரெடி ஆகிடுச்சு. 8 மணி நேரம் நான் ஃப்ரீசரில் வச்சேன். ஸோ ரெடி ஆகிடுச்சு, செம்மையாக ரெடியாக இருக்குது பார்த்தீங்களா, செம்ம டேஸ்டியாகவும் இருக்கும். இப்போ நான் வந்து ஒரு பவுலில் வந்து நான் சர்வ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். எப்படி வருது பாருங்க, அப்படியே நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த பவுலில் போட்டு ஃபுல் பண்ண போகிறோம். நம்ம ஐஸ்கிரீம் நான் வந்து ஒரு பவுலில் போட்டாச்சு, செம்மையாக இருக்குது பார்த்தீங்களா. அது மேலே நான் மாத்திரம் பவுலில் சும்மா சும்மா போட்டு வச்சேன், ஒரு பார்க்குறதுக்கு ஒரு கலர்ஃபுல்லாக இருக்கணும்ல, அதனால் நான் போட்டு வச்சேன். செம்மையாக இருக்குது. கடையில் வாங்குற மேங்கோ ஐஸ்கிரீம் மாதிரியே இருக்கும். நமக்கு எல்லா பொருளும் இருந்து தான் நம்ம ஒரு ஐஸ்கிரீம் செஞ்சு சாப்பிட்ணுன்னலாம் இல்லைங்க, நம்ம இருக்கிறத வச்சு செஞ்சு சாப்பிட்லாம். இதே மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு இந்த அடிக்கிற வகையில் எப்படி இருக்குன்னு என்னோடய கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிற வரைக்கும் பாய்.